ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மதுமிதா டிஎன்பிஎஸ்சி என்ன பார்க்க அப்படின்னா நைன்த் சயின்ஸ்ல இருக்க யூனிட் சிக்ஸ்டீன்ல இருக்க பயன்பாட்டு வேதியியல் அப்படிங்கிற ஒரு லெசன் தான் பார்க்க போறோம் இந்த மாதிரி லெசன்ஸ்லாம் வந்து அப்படின்னா ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் ஏன்னா இந்த பயன்பாட்டு வேதியல்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின் இது வரைக்கும் ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பயன்பாட்டு வேதியல் அப்படிங்கறது ஒவ்வொரு டிவிஷன்லயும் எப்படி அந்த வேதியலை யூஸ் பண்றாங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி யூஸ் பண்றோம் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த பயன்பாட்டு வெதியில் இருக்கு இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் வரும் ஸோ இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் அதனால இதை வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்க அதே மாதிரி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டாக வீடியோ பார்த்தீங்கன்னா தான் அந்த லெசன் வந்து உங்களுக்கு அதோட இம்பாக்ட் வந்து கம்ப்ளீட்டாக உங்களை வந்து சேரும் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த லெசன் பாருங்கள் பயன்பாட்டு வேதியல் அதாவது யூனிட் சிக்ஸ்டி நைன்த் சயின்ஸில் இருக்குது ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் அதுக்கப்புறம் வந்து நானோ வேதியியல் மருந்தாக்க வேதியியல் மின் வேதியியல் கதிரியக்க வேதியியல் சாய வேதியியல் வேளாண் மற்றும் உணவு வேதியியல் தடையவியல் வேதியியல் பயன்பாட்டு வேதியலின் பயன்கள் இதை போறோம் சோ இன்ட்ரோடக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வேதியியல் கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகள் பல்வேறு துறைகளில் சிறந்த விளைவுகளை பெறுவதற்கு உலகின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் பயன்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்றோம் அதனாலதான் இது டே டே டு நிறைய அப்ளை பண்ணுவோம் இது வந்து அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சைபர் போட்டீங்கன்னா அது மீட்டர்ல சொல்லலாம் ஓகேங்களா இந்த அளவான பொருள்களை கண்டறிய அதை பற்றி ஆராய தொடங்கினர் அதன் விளைவாக தான் நானோ வேதியல் அப்படிங்கிறது ஒன்னு உருவாச்சு ஓகேங்களா நானோ துகள் அப்படிங்கிற வார்த்தை வந்து நானோஸ் அப்படிங்கிற கிரேக்க இருந்து வந்துச்சு ஒரு நானோமீட்டர் அப்படிங்கிறது பத்தி நடுக்கு மைனஸ் ஒன்பது ஆரல்ஸ் நம்ம இதை எப்படி சொல்லலாம்னா ஜீரோ பாயிண்ட் எட்டு ஜீரோ போட்டு ஒன்று போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட வேல்யூக்கு ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஒரு மீட்டர் மற்றும் ஒரு நானோமீட்டர் வித்தியாசம் அப்படிங்கிறது ஒரு பூமியும் ஒரு பந்துக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை தான் அப்படி சொல்றாங்க நம்ம ஒரு வினாடியில் நம்மளோட நகம் வந்து ஒரு நானோமீட்டர் வளருமா சளி மற்றும் காய்ச்சல் உருவாக்கும் வைரஸ் இருக்கு நமக்கு ரினோ வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பது நானோமீட்டர் விட்டம் இருக்கா அந்த வைரஸோடது ஏன்னா வைரஸ்களை வந்து நானோமீட்டர்ல தான் நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா பாக்டீரியாவோட மிக குறைந்த அளவுல அதனால நம்ம அதை அப்படி சொல்வோம் சவ்வு நம்மளோட செல் செல் செவ்வ வந்து ஒன்பது நானோமீட்டரும் டிஎன்ஏல இருக்க அந்த இரட்டை சுருள் இருக்கு பாருங்க அது வந்து ரெண்டு நானோமீட்டர் விட்டமும் ஹைட்ரஜன் அணுவோட விட்டம் ஜீரோ பாயிண்ட் டூ நானோமீட்டர் விட்டமும் கொண்டதாக நானோவை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இப்படி சொல்றாங்க பொருளோட மேற்பரப்பை துல்லியமாக ஆராய செம் செம் டெம் எஃப் ஏ எஃப் எம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னா நுண்ணோக்கி அதாவது வருடி எலக்ட்ரான் நுண்ணோக்கி சென்சார் ஓகேங்களா சென்சார் எலக்ட்ரிக்கல் மேக்னிஃபையர் அது நுண்ணோக்கி ஓகேங்களா அதே மாதிரி டிஎம் ஊடுருவு ஊடுருவும் எலக்ட்ரான் நுண்ணோக்கி ஏஎஃப் அணு அணுவிசை நுண்ணோக்கி இந்த நுண்ணோக்கி இந்த நானோ தான் பயன்படுத்துறாங்க நானோ பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கரையை எதிர்க்கும் சுருக்கமடையாத ஆடைகள் ஒப்பனை பொருட்கள் சூரிய கதிர்வீச்சை தடுக்கும் களிம்பு மின்னணுவியல் பொருட்களில் வண்ணப்பூச்சிகள் மற்றும் அரக்கு போன்ற வணிக பொருட்களில் நானோ தொழில்நுட்பம் பயன்படுத்தி உற்பத்தி பண்றாங்க உலோக நானோ துகள்கள் வந்து மிக்க வினையுக்கிகள் நானோ மேற்பூச்சு நானோ கலப்பு பொருள் ஆகியவற்றை ஆகியவற்றையும் விளையாட்டுப் பொருட்கள் மிதிவண்டி ஊர்திகள் போன்றவற்றை உருவாக்கத்துக்கும் இந்த உலோக நேனோ துகள்கள் யூஸ் ஆகுது செயற்கை தோள்களை உருவாக்க அதாவது அறுவை சிகிச்சையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாங்க இல்லையா அந்த ஃபேஸ் எல்லாம் நானோ யூஸ் பண்றாங்க ராணுவம் வானூர்தி மற்றும் விண்வெளி துறைக்கான சாதனங்கள் தயாரிப்பதிலும் நானோ வேதியில் யூஸ் பண்றாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மருந்தாக்க வேதியல் மருந்துகள் அப்படின்னாவே நம்ம ட்ரக் அப்படின்னு சொல்லுவோம் காய்ந்த மூலிகை அப்படின்னு அதோட பேர் இந்த ட்ரக்யூ அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு வார்த்தையிலேருந்து இது வந்துச்சு ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா இது வந்து மருந்து அப்படிங்கறத என்ன சொல்றாங்கன்னா உட்கொள்பவரின் நலனுக்காக அவரது உடலில் உடலியல் அமைப்பை பற்றி அறிவதற்காக அவரது உடலியல் சாரி ரெண்டு டைம் எழுதிருக்கா அறிவதற்காக அல்லது நோயில் நிலை குறித்து அறிவதற்காக பயன்படுத்தப்படும் பொருள் அல்லது அதோட தயாரிப்பு தான் மருந்து அப்படின்னு சொல்றோம் மருந்துகளின் மூலங்கள் அப்படின்னா தாவரங்கள் சில ரசாயன தொகுப்பு விலங்கு அதே மாதிரி சில கனிமங்கள் நுண்ணுயிர்கள் மரபு பொறியியல் மூலியமா நம்ம வந்து மருந்தை வந்து பெறறோம் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா தாவரங்கள் அடுத்தீங்கன்னா அந்த மார்பின் குயினன் இந்த குயினன் என்னன்னு தெரியுதா மலேரியாவுக்காக யூஸ் பண்ணுவாங்களா ஹைட்ராக்சி குளோரோ குயின் குயின் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் தாவரங்கள்ல எடுக்கிறது ரசாயன தொகுப்புன்னு இல்லை அந்த ஆஸ்பரின் பாராசிப்டமால் சில ரசாயன தொகுப்பு மூலம் நமக்கு கிடைக்குது விலங்குகள்ல இருந்து இன்சுலின் ஹேபரின் கிடைக்குது சில கனிமங்களை வெட்டி எடுக்கும் போது திரவ பாரஃபின் கிடைக்குது நுண்ணுயிர்கள்ல இருந்து பென்சிலின் பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற பூஞ்சையில இருந்து தானே அதை கண்டுபிடிக்கிறாங்க அடுத்து மரபு பொரியல பாத்தீங்கன்னா மனித வளர்ச்சி ஹார்மோன் இது எல்லாமே வந்து மருந்துகளின் மூலங்களா இருக்கு மருந்துகளின் வகைகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மயக்க மருந்து இந்த மயக்க மருந்து வந்து உணர்வை இழக்க செய்யும் இது வந்து பொது மயக்க மூட்டிகள் அண்ட் குறிப்பிட்ட மயக்கமூட்டிகள்னு ரெண்டு வகை இருக்கு மயக்க மூட்டிகளோட வேதிப்பொருட்கள் இது வந்து ரொம்ப பாதுகாப்பானது இது வந்து ஒரு கனிம வாயு இதே வந்து குளோரோஃபார்ம் எளிதில் ஆவியாகும் திரவம் இது விடை புரிந்து நச்சுத்தன்மையுடைய கார்போனைல் குளோரைடை உருவாக்குகிறது ஓகேங்களா பட் இப்போ வந்து இதை யூசேஜ்ல இல்ல பட் குளோரோஃபார்ம் நம்ம சினிமாவெல்லாம் பார்ப்போம் இல்லையா குளோரோஃபார்ம் அடிச்சு மயக்கமூட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அண்ட் ஈத்தர் இந்த ஈத்தர் வந்து டையத்தில் இருக்கும் போது எளிதில் ஆவியாகும் திரவமா இருக்கும் இதுல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ப்ரொஃபைல் ஹெலைடுடன் நிலைப்படுத்தி பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு ஸ்டெபிலைசராக யூஸ் பண்ணுறாங்க இதை வந்து இதோட கலந்து தான் இதை பயன்படுத்த முடியும் இந்த டை ஈத்தர் டைத்தில் ஈத்தரை வலி நிவாரணிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்பிரின் நோவால்ஜின்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த ஆஸ்பிரின் வந்து வலி காய்ச்சல் கூட யூஸ் பண்ணுவாங்க நினைவிளக்கும் தூக்க மருந்துகள் வந்து சில நார்க்கோட்டிக் மருந்துகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி காய்ச்சல் நிவாரணிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்பிரின் ஆன்டிபைரின் ஃபினாசிடின் பாரசெப்டெமால் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காய்ச்சல் நிவாரணிகள் புரை தடுப்பான் வந்து அயோடோஃபார்ம் சிஹெச்ஐ ஐ சிஹெச் ஐ த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து ஒரு பர்சன்ட் கிருமிநாசினியும் இருக்கும் அதே மாதிரி ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் பினால் கரைசல்ல ஒரு பர்சன்ட் கிருமிநாசினியாகவும் இருக்கும் இதுவும் வந்து ஒரு புரை தடுப்பான் அதாவது அயோடோஃபார்ம் ஃபினால் கரைசல் இது ஹைட்ரஜன் பெராக்சைடும் ஒரு புரை தடுப்பான் தான் முக்கியமாக இது வெளி காயங்களை சுத்தம் செய்ய பயன்படுகிறது ஓகேங்களா மலேரியா நிவாரணிகள் எடுத்துகிட்டீங்கன்னா புரோட்டோசோவா மூலயமா தான் மலேரியா பரவும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் குளிர் மற்றும் காய்ச்சலை ஏற்படுத்தும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உடலோட வெப்பநிலை நூத்தி மூணு டிகிரி செல்சியஸ்ல இருந்து சாரி நூத்தி மூணு டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருந்து நூத்தி ஆறு டிகிரி ஃபேரன்ஹைட்டா இருக்கும் இது கல்லீரலை பாதித்து ரத்த சோகை நோயை ஏற்படுத்தும் ஓகேங்களா சில தாவரங்களின் தண்டு மற்றும் வேர்பகுதியோட சாறு வந்து மலேரியா நிவாரணியாக பயன்படுகிறது இப்ப மலேரியா நிவாரணி வந்து சின்கோனா இருந்து எடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல கண்டுபிடிக்கப்பட்ட மலேரியா நிவாரணம் வந்து பயரி மித்தமீன் அப்படின்னு அர்த்தம் பட் இன்னைக்கு வந்து சிறந்த மலேரியா நிவாரணியா இருக்கிறது பிரிமா குயின் குயின் குளோரோ குயின் அப்படிங்கறது மலேரியா நிவாரணியா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பிளாஸ்மோடியம் ஓவல் மற்றும் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் போன்றவற்றை கட்டுப்படுத்த இந்த குளோரோகுயின் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது இது மலேரியா நிவாரணிகளுடன் கலவையாக பயன்படுத்தப்படும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மலேரியா நிவாரணி வந்து இது மூணும் இந்த நிவாரணிகளோடு கலவையாக பயன்படுத்தப்படுவது பிளாஸ்மோடியம் ஓவலும் பிளாஸ்மோடியம் வைவாக்சும் ஓகேவா அடுத்து நுண்ணுயிர் எதிரிகள் அப்படிங்கறது வந்து பாக்டீரியா பூஞ்சை போன்ற நுண்ணுயிர்கள் சில வேதிப்பொருட்களை வெளிப்படுத்துகின்றன இவை மற்ற நுண்ணுயிர்களின் வளர்ச்சியையும் வளர்ச்சிதை மாற்றத்தையும் தடுக்கும் தன்மை பெற்றவை இதை வந்து நுண்ணுயிர் எதிரிகள் சொல்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நம்ம அலெக்சாண்டர் பிளம் அப்படிங்கிற ஒரு முதன் முதல்ல பென்சிலின் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிர் எதிர்பொருளை பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற பூஞ்சையிலிருந்து பிரித்தெடுக்கிறார் இதுதான் நுண்ணுயிர் எதிர் நுண்ணுயிர் எதிரி அப்படின்னு சொல்ற ஒரு மருந்து ஓகேங்களா மூட்டுகளில் ஏற்படும் நோய் இதய குழாய் சுருங்கிறது மூச்சு குழாய் நோய் மற்றும் யூஸ் குணமாக்குறதுக்கு நுண்ணுயிர் எதிர்பொருள் மூலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாக்டீரியா பூஞ்சை தேன் தாவரங்கள்ல வந்து தேன் பூண்டு இஞ்சி லவங்கம் வேம்பு மஞ்சள் இது எல்லாமே நுண்ணுயிர எதிர் எதிர்பொருள் தயாரிக்கக்கூடிய மூலங்களா இருக்கு நெக்ஸ்ட் அப்படின்னா அமில நீக்கிகள் அதாவது வயிறு எரிச்சல் வந்து அது நம்ம என்ன சொல்லுவாங்க ஒரு மாதிரி டிரபுளா இருக்கு நெஞ்செரிச்சலா இருக்கிறதுலாம் மெக்னீசியம் மற்றும் அலுமினியம் ஹைட்ராக்சைடில் யூஸ் பண்ணி இந்த அமில நீக்கிகளை இது பண்ணும்போது நமக்கு சரியாயிடும் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மின் வேதியியல் மின்னாற்றல் மற்றும் வேதியாற்றலுக்கு இடையான தொடர்பு சொல்றதுதான் தான் மின்வேதியல் வேதி மின்கலம் இருக்கு இல்லையா அது வந்து வேதியாற்றலை வேதியாற்றலில் இருக்க மின்னாற்றல் மற்றும் மின்னாற்றலை வேதியாற்றலாகவும் மாற்றும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் ஏற்றம் அண்ட் ஒடுக்க வினை ரெண்டுமே வந்து வேதி மின்கலம்லாம் நடைபெறும் இதோட கூறுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மின்முனைகள் மின் பகுதி மின்கல வினைகள் வந்து ஆக்சிஜன் ஏற்றம் வந்து எலக்ட்ரானை இழக்கும் நிகழ்வு ஒடுக்கம் அப்படிங்கிறது எலக்ட்ரானை ஏற்று ஒடுக்கமடையும் இந்த ஆக்சிஜன் ஏற்றம் நேர்மின் முனையிலையும் ஒடுக்கம் வந்து எதிர்மின் முனையிலயும் நடக்கும் இந்த மாதிரி நடக்கும்போது அந்த இது வந்து ப்ராசஸ் மின்கல வினையோட ப்ராசஸ் இதுதான் அதனாலதான் இது வந்து ஆக்சிஜன் நேற்று அண்ட் ஒடுக்க வினைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது வேதி மின்கலத்தோட வகைகள் வந்து கால்வானிக் மின்கலம் இது வந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் மின் பகுப்பு களம் அப்படிங்கறது மின்சாரத்தை பயன்படுத்தும் மின் பகுப்புக்காக ஓகேங்களா மின்ற்பகுப்பு முறையில் இப்ப வாகன ஓட்டிகள் குடிபோதே உள்ளதா என்பதை எத்தலின் ஒடுக்க ஒடுக்கவினை மூலம் நம்ம கண்டுபிடி கண்டுபிடிக்கலாம் இதை பத்தி நம்ம பின்னாடியும் ஒரு சென்டென்ஸ் படிப்போம் அப்ப நல்லா புரியும் அதே மாதிரி அலுமினியம் மற்றும் டைட்டானியம் போன்ற உலகங்கள் அவற்றின் ஆத்துகளில் இருந்து உற்பத்தி செய்யறதுக்கும் இந்த மின் வகைகள் பயன்படுகிறது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கதிரியக்க வேதியல் தெரியும் கதிரியக்கோவை ஐசோடோப்பத்தி படிச்சாகணும் ஒரே எண்ணிக்கையிலான புரோட்டான்கள் எலக்ட்ரான்கள் வேறுபட்ட நியூட்ரான்களை கொண்டுள்ளன அதுதான் ஐசோடோப்பா இருக்க முடியும் நுரையீரல் புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தும் இரண்டாவது முக்கியமான ஐசோடோப் பாத்தீங்கன்னா யுரேனியம் சிதைவடையும் போது உருவாகும் ரேடான் வாயு வந்து நுரையீரல் நுரையீரல் புற்றுநோயை இது பண்ணக்கூடிய செகண்ட் இது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நோய்களை கண்டறியதுக்கு நிறைய ஐசோடோப் யூஸ் ஆகுது அயோடின் ஒன் தேர்ட்டி ஒன் அப்படிங்கிறது வந்து மூளையில இருக்க கட்டி தைராய்டு சுரப்பின் சீர்குலைவை கண்டறிய பயன்படுகிறது அதே மாதிரி சோடியம் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ரத்த முறைவு மற்றும் ரத்த சுழற்சிக்கு சீர்குலை ரத்த சுழற்சி சீர்குலைவுக்கு இது பயன் இதய செயல்பாடு கண்டறிய பயன்படுகிறது அதே மாதிரி இரும்பு பிப்டி நைன் பாத்தீங்கன்னா ரத்த சோகை நோய் கருவுறுதல் சம்பந்தமான குறைபாடுகளை கண்டறிய யூஸ் ஆகுது வந்து புற்றுநோய்களை கண்டறிய யூஸ் ஆகுது ஹைட்ரஜன் த்ரீ மனித மனிதர்களுடைய நீரின் அளவை கண்டறிய பயன்படுகிறது இந்த கதிரியக்க சிதைவுக்கு உட்படும் ஐசோடோப் வந்து கதிரியக்க ஐசோடோப்னு சொல்லுவோம் இதை வந்து ரேடியோ ஐசோடோப்னு சொல்லலாம் இதுல இந்த சி ஃபோர்டீன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா புதை வடிவ மரங்கள் மற்றும் விலங்குகளோட வயதை தீர்மானிக்க உதவுது இது இல்லாத சில ஐசோடோப்கள் வந்து நோயை குணப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுது தங்கம் ஒன் நைன்டி எயிட் அப்படிங்கிறது புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கும் அயோடின் ஒன் த்ரீ ஒன் அப்படிங்கிறது வந்து ஒன் தேர்ட்டி ஒன் வந்து ஹைபர் தைராய்டிசம் மற்றும் புற்றுநோயை குணப்படுத்தவும் பாஸ்பரஸ் தேர்ட்டி டூ வந்து ரத்தக்களாறு மற்றும் தோல் நோயை குணப்படுத்தவும் அண்ட் கோபால் சிக்ஸ்டி வந்து புற்றுநோயை குணப்படுத்தவும் பயன்படுகிறது ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து சாய வேதியல் இதை வந்து அடுத்த பாட்டுல பாக்கலாம் இந்த சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க